ஏனா நீ டூருக்கு போனதுனால தான உன் யாவரத்தை எனக்கு விட்டு கொடுத்திருக்க அதனால தான்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீ நாள் முழுக்க இப்படி ஏடிச்சிட்டே உட்கார வேண்டியதா எங்கயாவது ஊர் சுத்த போறேனா போயிரு டைம் வேஸ்ட் பண்ணாத குழந்தை செல்லமக்க ரொம்ப பேசாதங்க வாய் இருக்குனு நான் ஊர்ல இருந்து வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது ஏனா மாதிரி இருக்க உங்களுக்கு ஒரு காலம் வந்தா பூனை மாதிரி இருக்க எனக்கு ஒரு காலம் வரும் அதனால கோடை பிடிச்சிட்டு ஓவர சீன் போடாம போய் கடையில் யாவரத்தை பாருங்க போங்க இந்த அளவுக்கு பட்ட உனக்கு அறிவு வரல போல சரி சரி உனக்கு ஏதாவது உதவி வேணா கேளு குழந்தை நான் செய்யறேன் வேணுனா என்னோட டீ ஸ்டால்ல வந்து வேலைக்கு சேர்ந்துரு கூட்டாங்க களை கெட்டுது உனக்கு அஞ்சு பத்து நான் போட்டு கொடுக்குறேன் சரியா இங்க பாருங்க செல்லமாக்கா நானே வைத்தச்சல உட்காந்துட்டு ஏன் என் வைத்தச்சல கொட்டிக்கிடாதுங்க ஓடி போயிருங்க அம்மா ஓ வீட்டுக்கு பின்னாடி அந்த பைக்கை விட்டுருந்தியே அந்த பைக் இருக்கான்னு பாத்தியாமா ஆ என்ன சொல்றியே என்னோட பைக்கை உன் வீடு பூந்து தூக்கிட்டேன் யார் கேப்ப உனக்காக வந்து கேக்க சொல்ல பாப்போம் நீனே ஒரு அனாதை என்னோட பைக்க வச்சு எத்தனை நாள் என் கண்ணு முன்னாடி ஓட்டி திரிஞ்சா வேற ஆஃப்டர் ஒரு 2000 ரூபாய் பணத்துக்காக இப்போ ஒரு நாளைக்கு நான் 20000 ரூபாய் வியாபாரம் பண்றேன் அந்த 2000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு எனக்கு வக்க இல்ல நினைச்சியோ ஆனாலும் அந்த ரூபாய் உனக்கு நான் தர மாட்டேன் இத்தனை நாள் வச்சு என் பைக்கை ஓட்டனல நீ அதுக்கு எல்லாரும் சரியா போச்சு இவ்வளோ நாள் என் பைக்கை வச்சிருந்ததுக்கு நீ தான் எனக்கு ரூவா தரணும் சரி போட போதுன்னு பெரிய மனசு பண்ணி அதை நான் மனுஷன் உனக்கு விட்டு கொடுக்குறேன் விடு வீடு பூந்து தூக்கிட்டு போயிருக்கீங்களோ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அது என்ன என்னவோ பைக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தம்பி உள்ளார இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ பண்ணி தான் பாரா அப்புறம் தெரியும் சிலுமக்கா நீங்கலாம் ஆமஷில்பானா தான் கடி எப்படி விட்டுட்டு வந்து கீழே க கெடுமுளுக்கு வாங்க செல்லமக்கா போவோம். உங்க தகுதிக்கு நீங்க ஏன் இந்த கடையிலலாம் வந்து நிக்கறியே? அது ஒண்ணு இல்ல शिल्पा. நம்ம பெரிய ஆளானது நாலு பேருக்குத் தெரியும்ல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீயோ 얘வைப் பத்தியே ஊர்க்குல நாலு பேத்த சொல்ல செல்பா. சரி கேச் சொல்றே انا எனக்கு இதாது சாப்டத் தெரியல. உனக்கு இல்லாததா சூப்பர் செஞ்சிருக்கேன் தாளே வா. ம் சரி செல்லமக்கா வாங்க போகும் என்ன இப்படி ஆயிடுச்சு இவையெல்லாம் வந்து என்ன கேவலமா பேசுற அளவுக்கு ஆயிப்பிச்சே இந்த சில்பாக்காவுக்கு நான் என்ன பாவம் பண்ணே என் கடை பக்கத்தில் வந்தது கூட பாவம்னு சொல்லிட்டு மாதிரி போகுது ஊர்ல பாட்டியாவி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவேன் ஒத்தலு கூட நன்றி இல்லையே பாட்டிக்கிட்ட சொன்னா எவ்வளோ வருத்தப்படுவா செல்லம்மா என்னன்னா என்னை பார்த்து அனாதன் சொல்லிட்டு போகுது ஊருக்கு போயிட்டு வரக்குள்ளே என் கதை இப்படி தலைகளை மாறி போச்சா நல்லா இருக்கும் நல்லா

வந்து உட்காந்து சத்தி கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க மாணிக்கப்பா மாணிக்கத்துக்கு வயசு ஏறிட்டே போகுது ராசாத்தி அவனுக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணணுமா இல்லையா எங்க அம்மா ஃபோன் போட்டு கேட்டுட்டே இருக்கா ராசாத்தி சரி மாணிக்கப்பா என் அண்ணன் மகளை பேசி முடிச்சிருவோமா என்ன பேசுற ராசாத்தினி அவன் மனசுல யாரு இருக்கான்னு உனக்கு தெரியாதோ அவன் மனசுல என்ன ராசாத்தி இதெல்லாம் நீ இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருந்தான்னு வச்சுக்க நம்ம பையன் வாழ்க்கை தான் இப்படி வீணா போவோம் அந்த பிள்ளையை தவிர நம்ம மகன் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டாரா சாத்தி எங்க அம்மா உன் மேல இப்ப கூட சந்தேகப்பட்டு தான் கேட்டா என்ன மருமகளுக்கு ஏதோ இஷ்டம் இல்லையோன்னு நான் தான் ஏதோ பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன் ராசாத்தி தேவையில்லாம இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னை சொல்ல வச்சிடாத எங்க அம்மா கூட உனக்கு தெரியல ரசாத்தி சொல்லணும்னா சொல்லி எனக்கு இருக்கது ஒரே ஒரு மகே எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என் மகனுக்கு கட்டி வைக்க முடியுமா நிக்கப்பா அவ சரியான ராசி கேட்டவ அவளால ரெண்டு கண்டத்துல மாட்டி இருக்காங்க ராசாத்தி தப்பிச்சு வந்திருக்கா ராசாத்தி எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வரதுதான் அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வராங்கிறது தான் முக்கியம் நம்ம பையன் நல்லபடியா தப்பிச்சு வந்துட்டா அதனால கல்யாணம் பண்ணி வைப்போம் முடியல

நாளைக்கு நம்ம மகனுக்கும் அந்த குழந்தைக்கு நிச்சயம் நடக்கணும் ஓ சொந்தக்கார வீழ்க்கை அக்கா சொல்லணும்னா சொல்லி வர வச்சுக்க நாளைக்கு மாணிக்கத்துக்கும் என் மருமகளுக்கும் நிச்சயம் நடக்கும் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அவளை போய் அந்த வீட்டுல நிச்சயம் பண்ணணுமா என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல என்ன பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணுமே இது எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் கிளவிதான் அது அங்க இருந்து போனை போட்டு போட்டு கொடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு சரஜாக்கு போன் பட்டு வர சொல்லுவா வெட்ட பேசினாதான் சரிபட்டு வரோம் அவ ஏதாவது நல்ல ஐடியாவா கொடுப்பா ஹலோ அத்தை ம் சரோஜா நான் தான் என்னத்தை திடீர்னு போன்லாம் போட்டிருக்கிய உங்களுக்கு உடம்புக்குலாம் நல்லா சரியாயிட்டாத்தே ம் எல்லாம் சரியாயிடுச்சு உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பேசணுமே சரோஜா அத்தை என் வீட்டுக்கு கிளம்பி வாங்க பேசுவோம் இல்லை சரோஜா நீ ஹோட்டலுக்கு வந்துடும் அங்கே வச்சு பேசிக்குவோம் சரித்தேன்னு வாரி எதுக்கு தேடி வர சொன்னி அவசரமா சரோஜா மாணிக்கத்துக்கும் குழந்தைக்கும் நிச்சயம் பண்ணி ஆகணும்னு என் புருஷன் சொல்லிட்டு இருக்காவே தங்கச்சி கூட என் மாவே எப்போ வாழ்ந்தா எனக்கு இவ இவ்வளவுக்குள்ள வாய் பழக்கா நான் கூட ரொம்ப சாக்காவாம தான் இருக்கேன் எத்தே என்ன தே என்ன சொல்றிய தே என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன தே சரோஜா எனக்கு அந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்ல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா தே அப்ப நடக்காது சரோஜா நிச்சயம் பண்ணியே அவளோட கிளவி ஊர்ல இருந்து போன் போட்டுட்டே இருக்கு அதனால என் புருஷன் தலைகில நிக்காரு மாணிக்கத்துக்கு சொல்லவே வேண்டாம் சும்மாவே ஆடுவான் இப்ப பாட்டியும் அப்பாவும் ஏத்தி விட்டா சும்மாவா இருப்பான் நாளைக்கு நிச்சயம் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் அங்கே தான் வாரோம் இத்தை என்ன தேய் நீங்களுமா எனக்கு இஷ்டம் இல்லை சுனியா எனக்கு இஷ்டம் சரோஜா என்ன பண்ண என் புருஷனும் நாளைக்கு வந்து தான் ஆகணும் இதெல்லாம் ரொம்ப நிச்சயத்துக்கு பட்டு எடுத்துட்டீங்களா ஏற்பாடு நாளைக்கு நிச்சயம் பண்றதுக்கு நாங்க அங்க வாரோம் எனக்கு ஒன்னு தோணுது சரோஜா கேளு நாளைக்கு நிச்சயத்துக்கு வரும்போது குழந்தை வீட்டுக்கு போகாம நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வரோம் எதுக்கிட்ட என் வீட்டுக்கு வருவேங்கிறிய அவ்வளவுதானே நிச்சயம் பண்ண போறிய சரோஜா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய தான் நிச்சயம் பண்ண போறதா நினைச்சிட்டு வருவாங்க ஆனா அது உண்மை கிடையாது நான் உன் வீட்டுக்கு வரதே உன் தங்கச்சி நிச்சயம் பண்றதுக்கு தான் என்னத்த சொல்றிய என் வீட்டுக்கு என் தங்கச்சி நிச்சயம் பண்ண வரியலா ஆமா சரோஜா நீ நாளைக்கு உன் தங்கச்சிய ரெடி பண்ணி உட்கார வை அந்த குழந்தைக்கு தான் யாரும் இல்லல்ல

உன் தங்கச்சியை உட்கார வச்சு மாலை போடணும் எப்படி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி நம்ம காரியத்தை சாதிக்கிறதுன்னு யோசிக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே நீங்கள் கவலை விடுங்க நிச்சயம் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு என் தங்கச்சிக்கு நடக்கத்தே